ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக் வித் ஹேமந்த் மாம். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலான ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையிலும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, பார்க்க கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் நம்மள்ட்ட கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஹேமந்த்க்கு ஒரு நாள் ரொம்ப போர் அடிச்சிச்சின்னு சொல்லி கேட்டாப்பில் நம்ம ஒரு சரி எங்கேயாவது மணிமண்டபம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ, நாங்கள் போயிட்டு இருந்த பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஓல்டு ஹவுசிங் யூனிட்கிட்ட இருக்குது. நம்ம சென்னை சில்க்ஸ்க்கு போகிற வழியில் ஒரு ரவுண்டானா இருக்கும், அந்த பிஃபோரில் இருக்குது, நிக்கல்சன் பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப நல்ல ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பார்க்கு. நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நல்ல பெரியவங்களுக்கும் நல்ல சூட்டபுளான பார்க்கு, ரொம்ப ஹாப்பியான பார்க்கு, ஹெல்த்தியான பார்க்கு, ஃபிட்னஸ்க்கு சூப்பரான பார்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் பார்த்துங்க, ஃபிட்னஸ்க்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து ஃபிட்னஸ்க்காக வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், குழந்தைங்களை நம்ம ஃப்ரீயாக விளையாட விட்டுட்டு அடிபடுற மாதிரியான எந்த சுச்சுவேஷன் கிடையாது. நல்ல தரையெல்லாம் பார்த்திங்கன்னா மண் தரையாக தான் இருக்குது. ஸோ நல்லா அடிபட்டுரும், அந்த பயம்லாம் நமக்கு தேவையில்லை, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. புது புது இந்த மாதிரி இந்த இப்போ ஹேமந்த் வந்து ஏறி ஒல்லா வராப்பில் பாருங்களேன், இதெல்லாம் புது புது ஸ்கேட்டிங், இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த சர்க்கிள் உள்ள டைப் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த இதுவுமே வந்து இந்த கிரிப்னஸ்க்காக இந்த ஏறுவாங்க இல்லையா, அந்த இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, நிக்கல்சன் பேங்க்குக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த போர்டை நான் காட்டியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்க எல்லாமே கூட வந்து இங்கே பார்த்தீங்க என்னன்னு சொன்னால், வாக்கிங் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அவங்க வந்து சிரிக்கிறது, அதை என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகிறதுக்கு வந்து சைக்கிளிங்கு கூட அந்த சைடில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பார்க்கில் வந்து இருக்குது. பாருங்களா, சொன்ன இல்லையா பெரியவங்கெல்லாம் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதிலலாம் குதிரை பொம்மையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஹேமந்த் பாருங்களேன், அவர் ஹைட்டுக்கு வந்து ஹேமந்த் வந்து அப்நார்மல் ஹைட்டு தான், கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கூட தான். ஸோ வந்து இருந்தாலுமே வந்து அதில் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றதான் ஆசைப்பட்டாப்பில். ஸோ இது பாருங்கள், இது வந்து நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில், இது வந்து எனக்கே இந்த வீடியோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கே காமெடியாக தான் இருந்துச்சு. அந்த ஃபிட்னஸ்க்காக உள்ளது, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் பண்ணது. ஸோ இந்த வீடியோ வந்து இது வந்து எப்படின்னா இதோட காலுக்கு உள்ள மாதிரி எக்ஸசைஸ். நான் சொன்னேன் இல்லையா, வாக்கிங் போகிறதுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பிளாட்ஃபார்ம், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எல்லாருமே ஈவனாக வாக்கிங் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இருக்குது. இந்த பார்க்கில் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வாசல்லே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாமே கூட விற்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.